Hey dears, welcome to our channel Mahiskana Nanungal Maha. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட ஃப்ரிட்ஜ் கிளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட ஃப்ரிட்ஜ் வாங்கி பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸ் ஆகுது. 1.5 இயர்ஸாக நான் எந்த ஒரு டீப் கிளீனுமே பண்ணது கிடையாது. ஓகே, டீப் கிளீன் பண்ண நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜி டைஸ் ஹோம் டீப் கிளீனிங் சர்வீஸ்னு ஒரு பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்க வந்து என்னோட ஃப்ரிட்ஜை புது ஃப்ரிட்ஜ் மாதிரி மாற்றி கொடுத்துட்டாங்க. இவங்க ஃப்ரிட்ஜ் மட்டும் கிடையாது, ஹோமே ஃபுல்லாக சூப்பராக வந்து கிளீன் பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டேருந்து எந்த ஒரு திங்ஸுமே வந்து வாங்க மாட்டாங்க, அவங்க கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணாங்க. சொல்யூஷன் ஆகட்டும், கிளீன் பண்ணுறதுக்கான அந்த க்ளோஸ் ஆகட்டும், எல்லாமே அவங்களே வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கோவிட் டெஸ்ட் பண்ணிட்டு நெகட்டிவ் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் வந்து அவங்க கையிலே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல்லாகவே ப்ராசஸ் பண்ணுறாங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவங்க ஆல் ஓவர் சென்னை வந்து டீப் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்பவே சூப்பராக பண்ணுறாங்க. எப்படி சொல்கிறது, நம்ம வீட்டில் ஒரு பர்சன் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்தா எப்படி க்ளீன் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சூப்பராக என்னோடய ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு வாட்டி மட்டும் சோப் போடாமல் 2 டைம் சோப் போட்டு 3 டைம்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த க்ளோத்ஸ் வச்சு நமக்கு வந்து சூப்பராக க்ளீனாக வந்து எனக்கு வந்து தொடச்சி கொடுத்துட்டாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லோவஸ்ட் ப்ரைஸில் வந்து நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் நம்ம அர்பன் கிளப்ஸ் இந்த மாதிரி மற்ற வெப்சைட்டில் ஏதாவது புக் பண்ண போகும்போது நமக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். பட் இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீசனபிளான ஒரு ப்ரைஸ், நம்ம வந்து பார்கெயின் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அந்தளவு சூப்பராக ஃப்ரிட்ஜை வந்து டீப் க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. பாருங்க எந்த அளவு சூப்பராக கிளீன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு. புது ஃப்ரிட்ஜ் மாதிரி சூப்பராக மாற்றி கொடுத்துருந்தாங்க. உள்ள மட்டும் இல்லாமல் அவுட்டர் சைட்லேயும் ரொம்பவே சூப்பராக கிளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது இந்த ட்ரே ஸ்டாண்ட் எல்லாத்தையும் எடுத்து சூப்பராக கிளீனாக வாஷ் பண்ணி நமக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்னோட ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. பாருங்க எந்த அளவு பல பலன்னு சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு. ஓகே, இப்போ வந்து என்னோட ஃப்ரிட்ஜ்குள்ளேயும் ஃப்ரிட்ஜ் மேலேயும் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். இதுதான் என்னோட ஃப்ரிட்ஜ் ஹையர் பிராண்டோடது. ஆல்ரெடி என்னோட ஹோம் டூர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என்னோட ஹோம் டூர் வீடியோவில் ஃப்ரிட்ஜ் மேலே ஒரு லக்கி பிளான்ட் வச்சுருப்பேன். அந்த லக்கி பிளான்ட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நமக்கு வந்து கெட்டு போயிடுச்சு. ஓகே, நம்ம வந்து வேற ஒரு லக்கி பிளான்ட் சூப்பராக வாங்கி வைக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் மேலே என்னெல்லாம் இருக்குன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஃப்ரிட்ஜ் மேலே வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் கவர் போட்டுருக்கேன். இந்த கவர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம். இதோட ஆன்லைனில் வாங்குறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து டுப்பர் வேறது, இதுக்குள்ளே வந்து ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ரே, அந்த ட்ரேயில் காஃபி மக்கு ஜூஸ் மக்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பாக்ஸஸ், இந்த பாக்ஸஸ்க்குள்ளே வந்து நட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து நான் வந்து ரிலையன்ஸ் மார்ட்டில் வாங்கினேன், ஜஸ்ட் 49 ரூபீஸ் தான். இது வந்து கிளாஸ் கிடையாது, அதே சமயத்தில் பிளாஸ்டிக்கும் கிடையாது. இதோட மெட்டலோட நேம் வந்து எனக்கு தெரியல, பட் ரொம்பவே சூப்பரான இருந்துச்சு. இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாக் கிரேப்ஸ், அதுக்கப்புறம் வந்து பம்ப்கின் சீட்ஸ் வச்சுருக்கேன். இந்த பிளாக் கிரேப்ஸும் பம்ப்கின் சீட்ஸும் அந்தளவு நமக்கு வந்து உடம்புக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயம். கண்டிப்பாக டெய்லியும் வந்து ஒரு 2 சாப்பிட்டாலும் நமக்கு அந்தளவு ஒரு பூஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து கேஷ்யூ கிஸ்மிஸ், அதுக்கப்புறம் பாதாம் வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் சாக்லேட். எனக்கு நார்மலாகவே சாக்லேட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து அடிக்கடி சாப்பிட்றதுக்காக நான் அதை வந்து மேலேயே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சானிடைசர் ஸ்ப்ரே. நம்ம வந்து எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அந்த டைமில் திங்ஸுக்கெல்லாம் அடிக்கிறதுக்காக ஒரு சானிடைசர் ஸ்ப்ரே வந்து என்னோடய ஃப்ரிட்ஜ் மேலேயே வச்சுருக்கேன். அப்போ தான் ஏன்னா டோர் பக்கத்துலேயே ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக வந்து எடுக்க முடியுன்றதுனால. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரிட்ஜோட டோரில் வந்து பார்த்திங்கன்னா நான் குட்டி குட்டி மினியான்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்மைலிலாம் ஒட்டி வச்சுருக்கேன். ஆல்ரெடி எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸ்மைலிஸ்லாம். இந்த ஸ்மைலி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சரணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன். இது வந்து மேக்னெட், நமக்கு பின்னாடி வந்து மேக்னெட் இருக்கும், நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து சூப்பராக ஒட்டி வச்சுக்கலாம். பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதை நான் பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணுச்சு, அதனால நான் வந்து வாங்கிட்டேன்.
இதெல்லாம் சும்மா நார்மல் ஸ்டிக்கர். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரிட்ஜ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் என்னோட ஃப்ரிட்ஜோட ஓவர்வியூ. நான் வந்து ஃப்ரிட்ஜ்குள்ளே அதிகமான திங்ஸ் எதுவுமே வச்சுக்க மாட்டேன், ரொம்பவே நார்மலான திங்ஸ் தான் வச்சுப்பேன். ஏன்னா வந்து ஃப்ரிட்ஜுக்கு அதிக லோடு கொடுத்தா நமக்கு வந்து அது பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்காக அதே மாதிரி நம்மளோட ஃப்ரிட்ஜோட டோரில் வந்து அதிக வெயிட்டும் வைக்கக்கூடாது. சில பேர்லாம் ரொம்ப அதிக வெயிட் வந்து வைப்பாங்க, ஸோ அந்த மாதிரி வைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேயில் வந்து என்ன வச்சுக்கேன் பார்த்தீங்கன்னா என்னோட நெயில் பாலிஷ். நெயில் பாலிஷ் வந்து நான் ரொம்பவே கம்மி கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருப்பேன், அந்த அளவு அதிக கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து மெஹந்தி. எனக்கு மெஹந்தினா ரொம்ப பிடிக்கும், நான் அடிக்கடி வந்து மெஹந்தி போட்டுக்கிட்டே இருப்பேன் அதுக்காக. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளரி வெதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெள்ளரி வெதர், இதுவுமே ரொம்ப ஹெல்த் நமக்கு உடம்புக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஜீரக முட்டாய். இந்த முட்டாய் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், இது வந்து டைஜஸ்டிவ்க்கும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் மிக்ஸ். இது வந்து ரொம்ப லீக் ஆகுதுன்றதால இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு கொஞ்சம் கேவலமாக வச்சுருக்கேன், அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ட்ரேல தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸ், ஹனி. அதுக்கப்புறம் இதில் இந்த குட்டி பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூ வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எக் ட்ரே. ஆக்சுவலாக எக் ட்ரே வந்து நான் கிச்சனில் வேறு ஒன்று வச்சுருக்கேன்றதுனால நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக நான் வந்து சும்மா லெமன் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பட்டர், ஜாம் அதெல்லாம் வச்சுருக்கேன். அடுத்த ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட். பிஸ்கெட் வந்து நான் அதிகமாக பிஸ்கெட்ஸ்லாம் சாப்பிட மாட்டேன், எப்பயாச்சும் எனக்கு வந்து நைட்டில் திடீர்னு பசிக்கும் அப்படின்ற டைமில் எமர்ஜென்சிக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கர்ட். கர்ட் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து பேக்கெட்டில் வாங்குறத விட இந்த மாதிரி கப்பில் வாங்கினா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ளாக் சீடுன்னு சொல்லுவாங்க, இந்த சீடுமே வந்து நம்ம உடம்புக்கு அந்தளவு நல்லது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்மளோட வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாகவும் இருக்குது. இது எப்படி நான் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுன்றத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தனியாக்கா தால்னு சொல்லுவாங்க, இது அகமதாபாத்தில் தான் கிடைக்கும். இதை நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்கு சொல்லிட்டு பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளோட நார்மல் தனியா வெதை இருக்கு இல்லையா, அதோட சீடு இது. இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம நான்வெஜ்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இது சாப்பிட்டோன்னா நம்ம மவுத் வந்து ரொம்ப ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஒரு மவுத் ஃப்ரெஷ்னராக கூட இது வந்து ஒர்க் ஆகும், ரொம்பவே சூப்பரான விஷயம். இதுவுமே வந்து ஆன்லைனில் கிடைக்குது, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லாஸ்ட் ட்ரேல வந்து காஃபீஸ் வச்சுருக்கேன். இந்த காஃபி வந்து எங்கள் அப்பா வந்து அப்ராட்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். 3-in-1 காஃபி. இதில் வந்து ஜஸ்ட் நம்ம சுடுதண்ணி மட்டும் ஊற்றி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹாட் காஃபி, இன்னொன்று வந்து கோல்ட் காஃபி. கோல்ட் காஃபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும், நம்ம ஜஸ்ட் சுடுதண்ணியில் மட்டும் போட்டேன், நான் பாலில் கலந்து குடித்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுவுமே நமக்கு வந்து ஆன்லைனில் கிடைக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த காஃபி. ரொம்ப ஸ்ட்ராங்காக காஃபி லவர்ஸ்க்குலாம் கண்டிப்பாக இது வந்து பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து இது இருக்குது, ஃப்ரீசர். ஃப்ரீசரை நான் அந்தளவு எதுவும் வச்சுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரீசர் கீழே இருக்க ட்ரேயில் சாக்லேட்ஸ் வச்சுருக்கேன். எனக்கு டார்க் சாக்லேட்ஸ்னால் அந்தளவு பிடிக்கும். டெய்லியும் வந்து டார்க் சாக்லேட் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நார்மல் சாக்லேட் சாப்பிட்றது டார்க் சாக்லேட் சாப்பிட்றது அந்தளவு நல்லது, நமக்கு வந்து வெயிட்டும் வந்து கெயின் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ட்ரேயில் நான் வந்து இது இந்த பாக்ஸ் வந்து மிளகாத்தூள் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஊர்கா, ஒன்று வந்து மாங்காய் ஊர்கா, ஒன்று வந்து நாட்டங்காய் ஊர்கா. அதுக்கப்புறம் கீழே வந்து குல்கோந்துன்னு சொல்லுவாங்களே இந்த ரோஸ் பெட்டலில் ஹனியில் ஊற வச்சு பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு பாக்ஸில் கருவேப்பிலை கொத்தமல்லி. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பூ வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் இருக்குது, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சரும் லெமன் அதெல்லாம் வந்து அந்த பாக்ஸில் வச்சுப்பேன். இந்த பாக்ஸஸ்லாம் நான் எங்கே வாங்கினேன் பார்த்தீங்கன்னா இதுவுமே ரிலையன்ஸ் மார்ட்டில் தான் வாங்கினேன். இது வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 40 rupees, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ரிலையன்ஸ் மார்ட்டில் இந்த மாதிரி திங்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே சூப்பராக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற ட்ரேயில் வந்து ரெண்டு ட்ரே வச்சுருக்கேன். ஒரு ட்ரேயில் வந்து ஃப்ரூட்ஸும் இன்னொரு ட்ரேயில் வந்து தக்காளியும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சொம்பில் வந்து பால் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக பால் வந்து இந்த மாதிரி சொம்பு அந்த மாதிரி வச்சால் தான் நல்லாயிருக்குன்றதுனால, ஏன்னா நமக்கு ஈஸியாக எடுக்க முடியும் அந்த, அதனால் வந்து நான் இது வந்து வச்சுருக்கேன். இது நார்மலாக இருக்கிற சரணா ஸ்டோர்ஸில் வாங்கின சொம்பு தான். இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து நான் ரிலையன்ஸ் மார்ட்டில் தான் வாங்கினேன். ரொம்பவே சூப்பராக, ரொம்பவே ஸ்ட்ராங்கான விஷயம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.
அப்போ இந்த மாதிரி தனித்தனி நம்ம செப்பரேட் பண்ணி வைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கிறதுக்கு சில பேர் எல்லாம் பாக்ஸ் பாக்ஸாக வச்சுருப்பாங்க, கவர் கவராக வச்சுருப்பாங்க. அப்படிலாம் வைக்கிறது ஃப்ரிட்ஜும் பார்க்க நல்லாயிருக்கும், நமக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி ட்ரேல வச்சுருந்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ட்ரே, இந்த ட்ரேல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரிட்ஜ் கவர்ஸ் வச்சுருக்கேன். இந்த கவர்ஸில் தான் என்னோடய வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் வந்து போட்டு வச்சுப்பேன். செப்பரேட் செப்பரேட்டாக நம்ம வெஜிடபிள்ஸ் போடும்போது நமக்கு ஈஸியாக வந்து எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் வெஜிடபிள்ஸும் கெட்டு போகாது. நம்ம வந்து கவர்ஸ்லாம் போட்டு நம்ம புழுங்கி வச்சுருந்தோன்னா அது ஒரு மாதிரி கெட்டு போயிடும். இந்த மாதிரி ஏர் ஃப்ரீ கவர்ஸில் அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் வாங்கினேன். இதோட டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்னு தான் சொல்வேன். ஏன்னா நம்ம தனித்தனியாக காய்கறியை வந்து செப்பரேட் பண்ணி வைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் வந்து எடுக்கிறதுக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இவ்வளோ தான் என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப அதிகமாக வந்து வைக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து அந்தளவு பிடிக்காது ரொம்ப அதிகமாக வந்து வைக்கிறதுக்கு. அதனால் இந்தளவு தான் என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருக்கேன். இதோட உங்களுக்கு டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோரில் அதிக வெயிட் வைக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பச்சை மிளகாய், இஞ்சி அதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக தனித்தனி ட்ரே வந்து யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஏர் ஃப்ரீ ட்ரே, அதுக்கப்புறம் இது மாதிரி ஃப்ரூட்ஸ் டொமேட்டோலாம் வைக்கிறதுக்குமே தனி ட்ரே யூஸ் பண்ணுங்கள். அதிகமான கவர்ஸ் வந்து யூஸ் பண்ணி வைக்காதீங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஐஸ் கியூப் வந்து சேரவே கூடாது. இந்த மாதிரி தான் எப்பயுமே நம்மளோட ஃப்ரீசர் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் வந்து கவர் வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் கிளீனிங் வீடியோ வந்து பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா.